ஜெர்மன் ஷெப்பர்ட் சேபிள் ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த டாக் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து சேபிள் ஜெர்மன் ஷெப்பர்ட், இது வந்து மீடியம் கோட்டு, லாங் கோட், ஷார்ட் கோட், இந்த மாதிரி நிறையா கோட் இருக்குது. அதில் வந்து இது வந்து மீடியம் கோட்டு. இந்த டாக் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து ஜெர்மனி. ஹிட்லர் வந்து போருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த டாக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹிட்லர் யூஸ் பண்ணுறப்ப நான் கார்டிங்க்கு இந்த டாக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு காவலுக்கு. இந்த டாகு வச்சு வளர்க்குறது டெய்லியும் ஹேரு சீவ் விடணும். இதுக்கு சீ விட்டாதே நாய்க்கு முடி உதிராமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், சீ விட்ற சீ விடாமல் விட்டிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், நாய் முடியாக இருக்கும். அதனால் டெய்லி ரெகுலராக சீ விடணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாய் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆனது. ஃபஸ்ட் நிறைய வாட்டி பழகினாதே இந்த நாயை நம்மளோட ஃப்ரெண்ட்லி ஆக முடியும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்லி ஆக முடியாது. இந்த டாக் வந்து போலீஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹிட்லர் வந்து ட்ரெயின் பண்ண டாகு. இந்த டாக் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். இது எல்லா உலகத்துலேயும் இன்டெலிஜென்ட் டாகில் இது மூணாவது இடத்துல இருக்குது இந்த டாக் வந்து. அது இது அக்ரெசிவ்க்கு வந்து நல்லா காவலுக்கு நல்லா இருக்கும். வீட்டு காவல், தோட்ட காவல் இந்த காவலுக்கு வைக்கலாம். அனைமா பார்த்தா இந்த நாய்க்கு வந்து மண்ணில் வச்சோம்னா டிசீஸ் வரும், கால் கடிட்டுலாம் பார்த்தோம்னா புண்ணு புண்ணாக வரும். அதுக்கப்புறம் இந்த நாய்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்துச்சுனால கூட ரொம்ப செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இப்போ கிளைமேட்டுக்கு வந்து மீடியம் கோட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொடைக்கானல், ஊட்டி சைட்லாம் லாங் கோட்டு நல்லாயிருக்கும். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வந்து நல்லா ஹைட்டாக வளரும், கொஞ்சம் வெயிட்டு நிறையா இருக்கும். இந்த டாக் வந்து இது இந்த நாய் நான் குட்டிலேருந்து வச்ச வளர்த்தனால இந்த நாய் வந்து என்னை யாரும் அடிக்காந்தால் விடாது. பக்கத்துலேருந்து பேசும்போதே பாஞ்சிரும் நாய். இந்த நாய் எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு வாட்டி அடிக்கும் போது எங்கள் அப்பாவை பிடிச்சிருச்சு. நல்லா ஃப்ரெண்ட்லியான டாக் இந்த டாக் வந்து. இந்த நாயை வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக வச்சு வளர்த்தோன்னு பார்த்துக்கோங்களேன், நல்லா பாசத்தை காமிக்கும், விசுவாசமான நாய். இதுக்கு சாப்பாடு வந்து பெடிகிரி, சில பேர் பெடிகிரி, ராயல் கெனைன் இதெல்லாம் போடுறாங்க, அது போடலாம். ஆனால் என் நாய்க்கு வந்து தயிர் சோறு, பால் சோறு இது தான் வைக்கிறேன். எப்போயாச்சும் மாதத்துக்கு ஒரு வாட்டி கேரட்டு, பீன்ஸ், மஞ்சப்பொடி போட்டு காய் சோறு வைப்பேன். அதுக்கப்புறம் சண்டே ஒரு வாட்டி வந்து கோழிக்கால், கோழித்தலை எடுத்து மஞ்சப்பொடி போட்டு வேக வைப்பேன். இந்த டாக் வந்து நல்லா நியூட்ரிஷனாக இருக்கணும்னா டெய்லி ஒரு டானிக் இருக்கு, அந்த டானிக் குடிக்கணும். இல்லைன்னா நாய் வந்து கால் வந்து வளைஞ்சிக்கிறோம், இப்படி நாய் வந்து ஓட முடியாது. ஏன்னா இதோட கார்டிங் பவர் பார்த்தோம்னா நல்லா கார்டிங் பார்க்கும். இப்போ ஒரு இந்த நாய் வந்து நல்லா பெருசாயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாய்க்கு சமமான நாய். இது வந்து கார்டிங், நம்ம இப்போ ஒரு கமாண்ட் கொடுத்துட்டோம், ஊசுன்ட்டோம்னா இப்போ இப்படி நல்லா ஃபாய் இந்த நாய், நல்லா கார்டிங் சென்ஸான இந்த டாகு. இந்த நாய் வந்து ஹிட்லர் வந்து போருக்கு யூஸ் பண்ணுறப்ப இது வந்து பாம் இந்த நாய் மேலே பாம்பு மாட்டி விட்ருவாங்க. பாம்பு மாட்டி விட்டு டேங்கர் கீழே போய் உக்காந்துக்கிறோம். நாய் உக்காந்தானக்கப்புறம் பாம்பு ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் இந்த நாய் இறந்துடும், அந்த டேங்கில் இருக்கிறவங்களும் இறந்துருவாங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான டாகு. இப்போ உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப். அதுக்கப்புறம் வந்து பெல்ஜியன் மலானோஸ் இருக்குது, அந்த டாகு யூஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் வந்து மோப்பம் பிடிக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி மோப்பம் பிடிச்சி வச்சுக்கிச்சுன்னா மறக்காது இந்த டாகு. இதே போலீஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இது ஷார்ட் கோட்டு வந்து போலீஸுக்கு நிறையா இது யூஸ் பண்ணுறாங்க. லாங் கோட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டாக் ஷோ இதுக்கு போனீங்கன்னா பாருங்கள், அங்கே லாங் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் கோட் வந்து வீட்டுக்கு கார்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேனி, விருதுநகர் இந்த சைடில் வந்து ஷார்ட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கணக்கு வந்து கொடைக்கானல், ஊட்டி இருக்கிற இடத்துல வந்து லாங் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நான் ஷார்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், நாய் வந்து குளிர்லே நடுங்கிது அப்படின். லாங் கோட்டை வந்து கீழே தேனி இந்த சைடு யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், நாய் வைக்கலே இதாயிரும். அப்படி நீங்கள் நாயை ஏசியில் தான் போட்டு வச்சுக்கணும் வளர்த்தேன்னா. இப்போ நம்ம வந்து டாக் எப்படி ட்ரெயின் சிப்ஸ் எழுதுறது பார்க்கலாம். இங்கே வா, இப்ப
இப்போ நம்ம பிஸ்கெட் இப்படி கையில் வச்சுட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்களேன், நாய் தானாகவே உட்காரும், உட்காந்துச்சு பார்த்தீங்களா, இப்படி கொடுத்துனா இதே கணக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இங்கே எந்திரிக்கிறதுக்கு வந்து வா நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துருங்க எந்திரிக்கையா, ஃபைவ் டைம்ஸ் இதுவும் செய்யுங்க, அதுக்கப்புறம் சிட்டுன்னு சொல்லி திருத்தாங்க, சிட் சிட் உட்காந்துச்சு பிஸ்கெட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு அப் 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 நெக்ஸ்ட் எந்திரும் தா அப் குட் பாய். இதே கணக்கு செய்யுங்க, அதுக்கப்புறம் தானாக படிக்கிறோம், மேக்ஸ் உட்கார் வா.